ஸ்டேம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்துறையில் புலமை பெற்று அத்துறையில் மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லும் ஆசிரியர் ஆனந்தராஜு செல்வராஜு குரு ஐகான் ஸ்டேம் கபங்சான் எனும் விருதை பெற்று கௌரவிக்கப்பட்டுள்ளார். தமிழ் பள்ளி மாணவர்களை தேசிய மற்றும் அனைத்துலக அளவில் நடைபெறும் புத்தாக்கம், தொழில்நுட்பம், எந்திரவியல் போட்டிகளில் பங்கு பெற செய்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த அவரை கல்வி அமைச்சு அங்கீகரித்துள்ளது. நான் பல மாணவர்கள், குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களை தேசிய அளவிலும் அனைத்துலக அளவிலும் பல போட்டிகளில் கலந்து கொள்ள வலியுறுத்துள்ளேன். அவர்களும் தேசிய அளவிலும் அனைத்துலக அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் மிகவும் சிறப்பாக செய்து சிறந்த அடைவுகளை பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் அறிவியல் துறையில் புத்தாக்கங்களை உருவாக்குவதற்கும் நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். இதை தவிர்த்து நான் தேசிய அளவிலும் அனைத்துலக அளவிலும் இந்திரவியல் துறையில் நடைபெறும் போட்டிகளில் மாணவர்களை, குறிப்பாக நம் தமிழ் பள்ளி மாணவர்களை பங்கு பெற செய்து வெற்றி பெற செய்ததாலும் எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. கடந்த காலங்களில் பெற்ற தேசிய அளவிலான விருதுகளும் தாம் இவ்விருதை பெற வழிவகுத்துள்ளதாக ஆசிரியர் ஆனந்தராஜு தெரிவித்தார். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்கிடமிருந்து பெற்ற இந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து தாம் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவிருப்பதாக அவர் மேலும் கூறினார். செயற்கை நுண்ணறிவு AI டெக்னாலஜியை வந்து மாணவர்களுக்கு புகுத்த இருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் பல நடவடிக்கைகள், குறிப்பாக எனது பள்ளி ரிங்லே தமிழ் பள்ளியில் நான் வந்து செய்ய திட்டமிட்டுள்ளேன். இதை தவிர இயந்திரவியல், அதாவது இயந்திரவியலில் வந்து புது இயந்திரவியல் புத்தாக்கங்களை உருவாக்கவும் மாணவர்களுக்கு தேசிய அளவிலும் அனைத்துலக அளவிலும் கொண்டு செல்வதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ளேன். பஹாங் கேமரன் மலையில் அமைந்துள்ள ரிங்லெட் குழுவக தமிழ் பள்ளியின் புறப்பாட பொறுப்பாசிரியரான ஆனந்தராஜு கடந்த 17 ஆண்டுகளாக இத்துறையில் கால்பதித்து பயணித்து வருகிறார். இவ்வாண்டின் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பஹாங் குவாந்தானில் கடந்த மே 15 நடைபெற்ற தேசிய அளவிலான கொண்டாட்டத்தில் கல்வி அமைச்சால் பல்வேறு அம்சங்களில் விருதுகள் வழங்கப்பட்டு 30 ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர்.